ஓம் நம சிவாய, ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அன்பு குழந்தைகளே, நாம் இன்றைக்கு பாடம் 20 பார்க்க இருக்கிறோம். நாம் இதற்கு முன்பாக பாடம் 19 தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் என்ற பாடம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதனுடைய பயிற்சிகள் அனைத்தும் நீங்கள் முடித்து விட்டீர்களா? நன்றாக ஒவ்வொன்றையும் படித்து எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பாடம் 20 பார்க்க இருக்கிறோம். அம்மா, உங்களிடம் ஒரு வினா கேட்கிறேன். சிறு குழந்தைகள் அழுது கதரும் பொழுதே நாம் என்ன செய்வோம்? அந்த குழந்தையின் தாய் என்ன செய்வார்? சரியாக சொன்னீர்கள். வீம்பு பிடிக்காதே அம்மா, கேட்டதையெல்லாம் வாங்கி தருகிறேன் என்று சொல்வார்கள் இல்லையா? வீம்பு பிடிக்க கூடாது, வீம்பு. அடுத்தது, நாம் தவறு செய்தால் நமக்கு என்ன நேரும்? அதற்கான விளைவுகள் வந்து சேரும். ஆகையினால்தான் வீம்பு பிடிக்கக்கூடாது, விளைவு வந்து சேரும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். வீம்பால் வந்த விளைவு. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பாடம் வீம்பால் வந்த விளைவு. ஒரு ஊரில் அனைவரும் விரல் வைத்து நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். வணிகன் என்றால் வியாபாரம் செய்பவன். வியாபாரம், பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த வியாபாரி, வணிகன் என்றால் வியாபாரி. வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்தான். எதில் சென்று வாணிகம் செய்தான்? குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். வாணிகம் என்றால் வியாபாரம் செய்வது. வாணிகம் என்றால் என்ன? வியாபாரம், விற்பனை செய்வது. வணிகன் என்பது வியாபாரி, வாணிகம் என்பது வியாபாரம் செய்யக்கூடியது. ஆக குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். எதில் சென்று வாணிகம் செய்து வந்தான்? குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் என்றால் சிறிதளவு நேரம், கொஞ்ச நேரம் என்று சொல்வோம் இல்லையா, அதுதான். சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான். சற்று நேரம் என்ன செய்தான்? ஓய்வு எடுக்க நினைத்தான். தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டி வைத்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். யாரு? அந்த வணிகன். வணிகன் என்ன செய்தான்? தன்னுடைய குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் அவன் வந்து என்ன செய்தான்? மரத்தடியில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். அச்சமயம் வீரன் ஒருவன் அங்கிருந்து வெளியிலிருந்து வருகிறான். அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான். இன்னொரு வீரன் ஒருவன் என்ன செய்கிறான்? அதே மரத்தடிக்கு ஓய்வெடுக்க வருகிறான். வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள். ஏனென்றால் இரண்டு குதிரையும் சண்டை போட்டுக்கொள்ளும் இல்லையா? ஆகையினால் என்ன சொல்கிறான் அந்த வீரன்? என்ன சொல்கிறான் வணிகன்ட்ட? பாருங்கள், வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள். ஏனென்றால் அந்த வணிகனுடைய குதிரை முரட்டுத்தனமானதான். சரியா? வணிகனுடைய குதிரை முரட்டுத்தனமானது. பாருங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றார் வணிகன். யார் சொல்கிறார்? வணிகன் சொல்கிறார். வணிகன் என்ன சொல்கிறான் பாருங்கள். வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அதற்கு வீரன் என்ன சொல்கிறான்? முடியாது, நான் இங்கே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கு தான் கட்டுவேன் என்று என்ன சொல்கிறான்? பக்கத்திலேயே கட்டி வைக்கிறான் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ண செல்கிறான். யாரே? வீரன் என்ன செய்கிறான்? சாப்பிட போயிடறான். வீரன் முடியாது, நான் இங்குதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ண சென்றான். வணிகன் என்ன செய்கிறான்? வணிகன் தூங்கிட்டான், கண் அயர்ந்து விட்டான். வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. பாருங்கள், என்ன ஆயிற்று? வீம்பால் என்ன ஆயிற்று என்று பாருங்கள். வணிகன் கண்ணயர்ந்து விட்டான், வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை
எட்டி உதைத்து தள்ளிவிட்டதே. அதனால் வீரனுடைய குதிரையின் கால் என்னாச்சு? குதிரையின் கால் உடைந்து விட்டதே. வீரனுடைய குதிரையோட கால் என்ன ஆயிற்று? உடைந்து விட்டது. வீரன் உடனே வணிகனை என்ன செய்கிறான்? எழுப்புறான். எழுப்பினான். என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான். பாருங்கள், வீரன் என்ன செய்கிறான்? வணிகன்ட்ட போய் மீம்பு பிடிக்கிறான். என்னோட குதிரையோட கால் உடஞ்சி போச்சு, எனக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு கேட்குறான். ஆனால் ஏற்கனவே என்ன சொல்கிறாரு வணிகன்? உங்களுடைய குதிரையை தள்ளி கட்டுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனால் அவன் என்னாச்சு, வீம்பு பிடிச்சதுனால பக்கத்தில் கொண்டு போய் கட்டி கால் உடஞ்சி போச்சு. அதனை வணிகன் என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கட்டும் போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன், நீ என்ன செய்தாய்? நீதானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு மறுத்து விட்டான். என்ன செய்கிறான்? நான் என்னுடைய குதிரை ஏற்கனவே முரட்டு குதிரைன்னு சொன்னேன், ஆனால் நீ வீம்புக்காக என்ன பண்ண, பக்கத்தில் வந்து கட்டுனீங்க, அதனால் கால் உடஞ்சிருச்சு, நான் ஆனால் நஷ்ட ஈடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு வணிகன்? மறுத்து விட்டான். அடுத்து என்ன ஆயிடுச்சு பாருங்கள். வணிகனே வா, நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன். இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். வணிகனும் வீரனும் எங்கே போகிறாங்க? ஒரு நீதிபதி கிட்ட போகிறாங்க. வீரன் அவரிடம் நடந்ததை சொல்கிறான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார். வணிகனோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போலிருக்கிறதே, காதும் கேட்கவில்லையோ, பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார். அதற்கு வீரன், அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான். என்ன சொல்கிறான் வீரன்? அவன் வாயாலேயே அவன் உண்மையை ஒத்துக்கிறான். வீரன் என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என்று கூறினான் என சொல்கிறான். நான் தான் எனது குதிரை வீர குதிரை என சொல்லி கட்டி வைத்தேன் என்று வீரன் என்ன செஞ்சிட்டான்? தன் தவறை ஒத்துக்கிறான் என கூறி முடித்தான். வீரன் என்ன செய்கிறான்? நான் தான் எனது குதிரை வீரமான குதிரை என சொல்லி கட்டி வைத்தேன் என்று கூறி முடிக்கின்றான், முடித்தான். வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, ஏனென்றால் வணிகன் தான் அமைதியாகவே இருந்தார். ஆனால் வீரன் என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய தவறு அவமாயாலேயே சொன்னதால் வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார். வணிகன் குதிரை என்ன செய்யக்கூடாதான், நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார் நீதிபதி. நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தன்னையே அசடு வழிகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. வீரன் முகத்தை அப்படியே குழந்த மாதிரி அசடு வழிகிற மாதிரி வச்சிருக்கான். அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள், உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள், மிகவும் நன்றி என்று கூறினான். ஐயா மன்னித்து விடுங்கள், உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள், மிகவும் நன்றி என்று கூறினான். இதிலிருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளே? நாம் என்ன செய்யக்கூடாது? வீம்பு பிடிக்க கூடாது. வீம்பு செய்தால் என்ன விளையும்? துன்பம் விளையும். பாருங்கள், நீதி கருத்து என்ன? வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். வீம்பு செய்தால் விளைவது என்ன? துன்பம். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். இந்த கதையினை அழகாக பொறுமையாக வாசித்து பார்க்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய அந்த நிறுத்த குறியீடுகளை நன்றாக விரல் வைத்து படித்து கொள்ள வேண்டும்.
நிறுத்தக்குறிகள் மிகவும் முக்கியமானது. உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது. இங்கே இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறிகளை எல்லாவற்றையும் நன்றாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பார்த்து வினாக்குறிகள், அந்த இரட்டை மேற்கோள் குறி, முற்றுப்புள்ளி எல்லாவற்றையும் சரியாக கவனித்து வாசிக்கும் பொழுதே நீங்கள் அதனை பார்த்து படித்து கொள்ள வேண்டும். நாம் பயிற்சிகளை பார்ப்போம்.